ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சார் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, அருமையான ஜாப் வேகன்சி வீடியோ தான் பார்க்க போறோம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், மதுரை மாவட்டம். இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் அண்ட் எப்படி அப்ளை பண்றதுன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஜாப் வேகன்சி எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், மதுரை மாவட்டம். ஸோ இந்த ஜாப் வந்து தற்காலிக பருவகால பணி. இது வந்து டெம்பரவரி ஒர்க், நாட் பெர்மனன்ட் ஒர்க். ஸோ மூணு கேட்டகரியில் ஒர்க் பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு எழுத்தாளர், செகண்ட் ஒன் உதவியாளர், தேர்ட் ஒன் காவலர். ஸோ எழுத்தாளருக்கும் உதவியாளருக்கும் ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம். பட் காவலர்களுக்கு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஸோ பணியிடங்கள் எத்தனை இருக்குது, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கீழே தெரியுதுங்களா, இந்த பாக்ஸில் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே 150 பேர் எடுக்க போகிறாங்க. எழுத்தாளரில் 150, உதவியாளரில் 150 பேர், காவலரில் 150 பேர். ஸோ எழுத்தாளருக்கு என்ன கல்வி தகுதி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இளநிலை அறிவியல் மற்றும் வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டம் படிச்சிருக்கணும். ஸோ டிகிரி முடிச்சிருந்தாவே நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம், அதாவது எழுத்தாளர் கேட்டகரிக்கு. நெக்ஸ்ட் உதவியாளர் பணிக்கும் ஆண்கள் மற்றும் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம், 150 பேர் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த கேட்டகரிக்கு 12th முடிச்சிருந்தாவே, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ தேர்ட் ஒன் வாட்ச்மேன், காவலர் போஸ்டிங்க்கு 150 பேர் எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த கேட்டகரிக்கு நீங்கள் 8th முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணலாம், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. ஸோ கம்யூனிட்டி வைஸ் ஏஜ் பிரிச்சிருக்காங்க. ஸோ உங்கள் கம்யூனிட்டிக்கு எத்தனை வேகன்சி இந்த ஏஜில் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதுரை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்டவர்களுக்கு முதலுரிமை வழங்கப்படுகிறது. ஸோ மற்ற மாவட்டத்தில் இருக்கவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. பட் மதுரையில் இருக்கவங்க அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு முதலுரிமை வந்து அவங்களுக்கு வழங்குறாங்க. நெக்ஸ்ட் இதற்கான நிபந்தனைகள் பார்க்கலாம். விண்ணப்பிக்கப்படும் பதவியின் பெயரை விண்ணப்ப உரையிலும் மற்றும் விண்ணப்பத்திலும் தெளிவாக குறிப்பிட்டு விண்ணப்பிக்கவும். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து போஸ்ட் கவர்லையும் நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபார்ம்லையும் தெளிவாக எழுதியிருக்கணும். நீங்கள் எழுத்தாளருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, நான் எழுத்தாளருக்கு விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு தெளிவாக எழுதியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு நபர் ஒரு பதவிக்கு மட்டுமே விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படுவார்கள். ஸோ ஒரு பர்சன் வந்து ஒரே ஒரு ஜாப்புக்கு மட்டும், எழுத்தாளர் போஸ்டிங்க்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒருத்தவங்க வந்துட்டு எழுத்தாளர், காவலர், உதவியாளர் மூணுக்குமே அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10/1/2023 அப்போ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ January 1 இந்த மந்த்து 10ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஸோ ஈவினிங் 5:30 அவங்களுக்கு நீங்கள் அனுப்புகிற எல்லாமே போயிருக்கணும். இதற்கான இன்டர்வியூ டேட்டுமே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஏற்கனவே எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டேட்டில் வந்து இன்டர்வியூ. ஸோ இந்த விளம்பரத்தை பார்த்து அப்ளை பண்ணவங்களுக்கு ஒரு டேட்டில் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணியிருந்தா அதை வந்து முதலுரிமை எடுத்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இன்டர்வியூ. ஸோ இந்த விளம்பரத்தை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல இன்டர்வியூ வந்து கன்வெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் இந்த ஜாப் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த டேட்டில் தான் இன்டர்வியூ ப்ராசஸ் நடக்க போகுது. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒர்க்குக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபஸ்ட்டு உங்களோட பெயர் அண்ட் முகவரி, அட்ரஸ் எழுதிக்கோங்க, நேம் அண்ட் அட்ரஸ், இந்த சைடில் ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி. ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருக்க, 10th 12th என்ன முடிச்சிருந்தாலும் அதோட சர்டிஃபிகேட் வந்து இதோட அட்டாச் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட்டு இனம், நெக்ஸ்ட் உங்களோட கம்யூனிட்டி, நெக்ஸ்ட்டு உங்களோட முன்னுரிமையின் விவரம், நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் நம்பர் எழுதிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது, விண்ணப்பிக்கும் பணியின் பெயர். ஸோ நீங்கள் எழுத்தாளருக்கு விண்ணப்பிக்கிறீங்களா, உதவியாளருக்கு விண்ணப்பிக்கிறீங்களா, காவலருக்கு விண்ணப்பிக்கிறீங்களாங்கிறத தெளிவாக இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இடம் நாள், உங்களோட சைனை. ஸோ இங்கே கேட்டிருக்க எல்லாமே சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க, எல்லாமே ஃபில் பண்ணிங்க, ஃபில் பண்ணலனா நீங்கள் ரிஜெக்ட் ஆகிடுவீங்க. அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன சர்டிஃபிகேட் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கல்வி தகுதி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதோட மார்க்ஷீட் ப்ளஸ் டிசி அனுப்புங்க. செகண்ட் ஒன் ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தேர்ட் ஒன் குடும்ப அடையாள அட்டை, ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், ஃபோர்த் ஒன் முன்னுரிமைக்கான சான்றிதழ். ஸோ முன்னுரிமைக்கான நீங்கள் சான்றிதழ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதையும் அனுப்புங்க. ஃபிஃப்த் ஒன் ஆதார் கார்டு, சிக்ஸ்த் ஒன் வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்
ஆஃபீஸில் அப்ளை பண்ணியிருந்த ஃபார்ம் வச்சுருந்தீங்கன்னா அதையும் அனுப்புங்க. செவன்த் ஒன் வந்து 25 ரூபீஸ்க்கு 25 ரூபாய்க்குரிய தபால் தலையுடன் கூடிய உரை ஒட்டி தான் நம்ம அந்த ஃபார்மை அனுப்பணும், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு உங்களுக்கு கால் லெட்டர் அனுப்ப முடியும். அதை பார்த்துக்கோங்க. மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.